அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம சிக்கன் மந்தியும் அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு சாஸும் சேலட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1லேருந்து 2 காஞ்ச லெமன், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் மந்தி மசாலா. இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், அதை நடுப்புற இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியை அலங்கரிக்கிறதுக்கு 1 வெங்காயமும் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நெய்யில் நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணி கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 முழு சிக்கனை எடுத்துருக்கோம், அதை 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபோக் காட்டி அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா உள்ளக்க போய் நல்லா வெந்திருக்கும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் மந்தி மசாலா, 1/2 பூண்டு 3 டேபிள்ஸ்பூன், 2 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா கோழியில் படுற மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. அரிசி வந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது 600 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் 1 டேபிள்ஸ்பூன் பட்டரையும் போட்டுக்கோங்க. நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோடனே எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலையும் பட்டையும் அதில் போட்டுருங்க. மிளகு, மல்லி, அதையும் அதிலே போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதிலேயே போட்டுடலாம். எல்லா மசாலாவையும் அதிலேயே போட்டுருங்க. இப்போ நல்லா எண்ணெயிலேயே இந்த கோழியை வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ட்ரை லெமனையும் அதிலேயே போட்டுடலாம். 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 6 கப்பும், சூப்புக்காக 1-4 கப்பும், 10 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்பாட்டி 10 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1-20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. கோழி நல்லா வேகட்டும்.
இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, கோழி நல்லா வெந்துருச்சு. கோழியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எல்லா கோழியும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சூப்புலேருந்து 4 கப் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே 10 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதனால் 4 கப் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அரிசியை வடிகட்டிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்க மசாலாவில் அரிசியை போட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. உடஞ்சிரும் ஊறி இருக்கிறதுனால. மீடியம் ஃப்ளேம்லேயே 20 நிமிஷத்துக்கு வச்சு மூடி வச்சுருங்க. அரிசியை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மந்தி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ண எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து குங்குமப்பூ கலரு. இது இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூவே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டி கோழியில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிரில் பேனில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. கோழி ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் லைட்டாக மசாலா வேகிற அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரொம்ப அழுத்தமாயிரும், அதனால் மசாலா வேகிற அளவுக்கு லைட்டாக பரட்டி விட்டு எடுத்துருங்க. இப்போ எல்லா இடமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், கோழி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு, மந்தி ரைஸும் நல்லா வெந்துருச்சு. உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை எடுத்து இது மேலே எல்லா இடத்துல எல்லா சிக்கனையும் ஒன்றா வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. ஒரு சாக்கோலை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி நல்லா நெருப்பு வந்தோடனே அந்த எண்ணெயில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மந்திக்கு தேவையான சாஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு, லெமன், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சியில் இதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் லெமனையும் புளிஞ்சிக்கோங்க. புளிப்பு சுவை வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்மளோட சல்சா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம ஒரு சேலட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கியூக்கம்பர், 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 அளவு லெமன், கொஞ்சமாக மல்லிக்கீரை,
உப்பு மிளகுத்தூள் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு bowl எடுத்துக்கோங்க அதுல கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணிக்கோங்க lemon juice ஐயும் ஊத்திடுங்க தேவையான அளவு உப்பு பெப்பரும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா mix பண்ணிக்கோங்க புளிப்பா உரப்பா நல்லா இருக்கும் இந்த salad மந்தி கூட சாப்பிடுறதுக்கு அவ்வளவுதான் நம்மளோட chicken மந்தி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாஸு சூப்பு salad எல்லாமே ரெடியா இருக்கு இப்போ அலங்கரிக்கிறதுக்கு முந்திரியும் பாதாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் ரெடியா இருக்கு அவ்வளவுதான் நம்ம சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி ஒரு பெரிய பிளேட்ல ரைஸையும் வச்சுக்கோங்க சிக்கனையும் வச்சிருங்க வறுத்த முந்திரி பாதாம் ஆனியன் எல்லாத்தையும் போட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான மந்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புதுசு புதுசாக சமையல் நீங்களும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்